பொறுப்பற்ற செயலால் சமுதாயத்திற்கு ஊறு விளைவிக்காதீர். அனைவரது சுகாதார நலனையும் காக்கும் கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார் சிலாங்கோர் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ. கோவிட்-19 தொற்றினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள கிள்ளானின் நிலைமை குறித்து சார்ல்ஸ் சந்தியாகோவை தொடர்பு கொண்டு வினவியது ஆஸ்ட்ரோ செய்திகள். அவங்க வந்து இப்ப சிலத்துல சானிடைஸ் பண்றாங்க. போலீஸ் ரெண்டு மூணு பிளாக் இருக்கு. மக்களை வந்து வீட்டுல வச்சு சொல்லி வெளியே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு இது கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா நான் பாக்குறேன் வந்து நம்ம முக்கியமா நம்ம இந்திய கொடியானுங்க வந்து இளைஞர்கள் வந்து இவங்க வந்து கேட்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு மணிக்கெல்லாம் வெளியே வர்றாங்க. வீட்டு பின்னால வந்து ஒரு பத்து ஒரு கும்பலா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. போதை பொருளை குடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து போலீஸ் குடிச்சிட்டு போக இதெல்லாம் நமக்கு தேவை இல்லை. இப்போதைக்கு இந்த வைரஸ் வந்து கோவிட் வைரஸ் வந்து ரொம்ப சீரியஸான வைரஸ் இது. இது வந்து நம்ம வந்து சீரியஸ் எடுக்காதுனா வந்து நம்ம குடும்பம் நம்ம சமுதாயம் வந்து பாதிக்கப்படும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை முறையாக பின்பற்றி செயல்படாமல் ஏற்புடைய காரணங்கள் இன்றி வீட்டை விட்டு வெளியேறுவோர் மெத்தன போக்கை கைவிட வேண்டும் என சார்ல்ஸ் கேட்டுக்கொண்டார். இதனிடையே கிள்ளான் மக்களுக்கு இந்த இக்கட்டான சூழலில் பல்வேறு உதவிகள் நல்கப்பட்டு வருவதாகவும் சார்ல்ஸ் கூறினார். நம்ம வந்து ரெடியா இருக்கோம். வந்து யாரும் ஃபோன் பண்ணாங்கன்னா வந்து எங்க ஊர்ல பிரச்சனை இருக்கு சாப்பாடு பக்கத்துல எங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்காரங்க வந்து வேலை வந்து வேலை வேலை இல்ல. ஸோ நம்ம வந்து ரெடியாக இருக்கோம். நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து சிலவங்க வந்து சொல்லியிருக்காங்க வந்து அவங்க முதலாளி வந்து அவங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டாங்க வேலை விட்டு. ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே தாராளம் அவங்க ஆஃபீஸ்க்கு நம்ம லாயர்ஸாக ரெடியாக இருக்கு. நம்ம ரெடியாக இருக்காங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து இந்த என்சிஓ முடியணும். அது முடிஞ்சதான் வந்து நம்ம இது பண்ணணும். உதவிகள் வழிகாட்டல் ஆகியவற்றுக்கு ஃபேஸ்புக் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் தமது அலுவலகத்தை நாடலாம் என்றும் அவர் தெரிவித்தார்.